நாடாளுமன்ற திமுக வேட்பாளராக நம்பிக்கையாக கழகத் தலைவர் தளபதி அவர்கள் எப்போ என்ன ஒப்படைத்தாரோ அதே மாதிரி வெற்றியோட இந்த வெற்றியை வந்து எங்கள் கிரேட் லீடர் இந்த கலைஞர் மற்றும் எங்கள் கழகத் தலைவர் தளபதி அவர்களுக்கு இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன். அதே மாதிரி பேட்டி கொடுக்குறேன், இந்த வெற்றியை வந்து நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அதே மாதிரி உதயண்ணா அவர்களுக்கும் ஆதரவு தெரிவித்ததுக்கும் எனக்கு தீவிரமாக பிரச்சாரம் பண்ணதுக்கும் இந்த வெற்றியை வாங்கி தந்ததுக்கும் அவருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய தாத்தா டிஎன் வடிவேல் கவுண்டர் அவர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதம், அதே மாதிரி இந்த கழகத்துக்காக உழைச்ச தொண்டர்கள், அவங்க இல்லைன்னா இந்த வெற்றி வந்திருக்காது. தோளோடு தோல் நிற்கும் தோழமை கட்சி தோழர்கள் எல்லாமே அவங்க வாக்கெல்லாம் எங்களுக்காக சேகரித்து எங்களை ஜெயிக்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி எங்கள் குடும்பத்துலேயும் வந்து நான் எந்த ஊருக்கு போனாலுமே என் குடும்பத்துலேருந்து யாரோ அந்த ஊருக்கு வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. சித்தப்பாங்க ஆகட்டும், வீட்டில் ஒய்ஃப் ஆகட்டும், சிஸ்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து இது குடும்பமாக உட்காந்து இறங்கி வேலை செஞ்சதுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சதுக்கு வந்து நான் எல்லாருமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார், என்ன ஃபார்மில் வெற்றி பெற்றது தேர்தலில்? தேர்தலில் இது வந்து பல வியூகங்கள் இருந்துச்சுங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக தான் நான் சீட்டு கேட்டேன். சீட்டு கேட்கும் போதே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து எனக்கு எதிராக இருந்தால் நல்லாயிருக்கும், வெற்றிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன். அதே மாதிரி எப்போ அவரை பேர் அறிவித்தாங்களோ அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியுமே வந்து எனக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. அது எல்லாமே நல்லா எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. சில சின்ன சின்ன தவறுகள் என் சைடில் வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், அது பண்ண முடியாமல் இருந்துச்சு, அதை வந்து இனி சரி பண்ணிடுவோம். இந்த மண்ணின் மைந்தன் ஃபார்முலா வந்து ஏற்கனவே நாங்கள் எடுத்து போனது தான். இது வந்து உண்மையாக தான் நாங்கள் சொன்னோம். இதுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே வந்து இது வந்து இந்த தர்மபுரியை பற்றி, இந்த தர்மபுரி ஏதாவது செய்யணுன்னா இங்கே இருக்கிறவங்க வந்து அதோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு செய்யணுன்ற ஒரு இது இருந்துச்சு. வெளியாட்களுக்கு வந்து அது புரியாது, அதனால தான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம். அவருக்கு வந்து ராஜ்யசபா எம்பி சீட் இருக்குது, அதனால் உண்மையான ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொன்னோம், ஒரு தப்பான எண்ணத்தில் சொல்ல. ஒரு மண்ணின் மைந்தனாக இருந்து இந்த தர்மபுரிக்கு வந்து செய்ய முடியுன்றது வந்து என் நம்பிக்கையாக இருந்துச்சு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, நிறைய ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு, பட் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சொன்னால் அப்புறம் அடுத்த தேர்தலில் எனக்கு வந்து யூஸ் ஆகாது. அன்புமணி விட்டு சென்ற பணிகள் வந்து நீங்கள் கையில் எடுப்பீங்களா? இது எல்லாமே வந்து எங்கள் தேர்தல் அறிக்கையிலே கொடுத்துருக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இது மட்டும் நான் உதாரணம் சொல்கிறேன். நத்தமேடுன்ற ஒரு கிராமத்தில் நமக்கு ஏற்கனவே ரீபோல் நடந்துச்சு. அந்த ரீபோலிங்க்கு வந்தப்போ அவர் சொல்லியிருந்தார், இவ்வளோ ஊராட்சி இருக்குது இந்த தர்மபுரியில், ஆனால் நத்தமேடு தான் வந்து தத்தெடுத்தேன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் அந்த இப்போ சொல்லியிருக்காரு, அன்றைக்கி மேடையில் கூட சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் இந்த ஊரில் வந்து கேட்டுட்ருக்கீங்க, ஆனால் நான் வந்து இப்போ அமைச்சர்கிட்ட சொல்லி பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு. எந்த ஊரில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ தீவிரமாக வந்து அவங்களுக்கு இருக்காங்களோ அந்த ஊருக்கே வந்து அடிப்படை வசதிகள் செஞ்சு தரல. போன தடவை ட்ரைனேஜ் போட்டு கொடுத்தது வந்து எங்கள் திமுக ஆட்சியில் தாமரைச்செல்வன் அவர்கள் தான் போட்டு கொடுத்தாங்க. அந்த ஊரில் போய் பார்த்தா பேசிக் ஃபெசிலிட்டிஸே அவ்வளோ கம்மியாக இருக்குது. ஒரு இவ்வளோ நாள் 20 வருஷமாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தொடர் இருந்திருக்காங்க, 5 வருஷம் அவர் இருந்திருக்காரு. ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கூட இவ்வளோ நாள் கொண்டு வர முடியல. அப்போ தத்தெடுத்த ஒரு கிராமத்துக்கே அவர் ஒன்றும் பண்ண முடியல, அதுவும் தீவிரமாக இவ்வளோ ஒரு அவங்களுக்கு உணர்வாக இருக்கிற அந்த ஊருக்கே அவர் எதுவும் செய்யலைனா. அது மாதிரி நிறைய விஷயங்கள் தர்மபுரி பூராவே செய்யலை. அதெல்லாம் முன்னெடுத்து தர்மபுரிக்கு வந்து நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, மலைவாழ் மக்கள் இருக்கிற இடத்துல வந்து இப்போ 70 வருஷம் ஆகுது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு, ஆனால் அவங்களுக்கு வந்து ரோடு வசதி இது வரைக்கும் ஒரு தடவை கூட போட்டது கிடையாது. அது மாதிரி 10 ஊர் இருக்குது, கலசப்பாடி இருக்குது, சிட்லிங் இருக்குது, சித்தேரியில் ஒரு பகுதி இருக்குது, இங்கெல்லாம் வந்து சாலை வசதி வந்து அவங்க பார்த்ததே கிடையாது. அது மாதிரி அவங்களை கஷ்டப்பட்டு அவங்களா மண் போட்டு ரோடு போட்டு கல் போட்டு இது மாதிரிலாம் பல பிரச்சனைகள் இருக்குது. தண்ணீர் பிரச்சனை இருக்குது, தண்ணீர் பிரச்சனை அவர் நினச்சிருந்தாருன்னா இந்த இப்போ சொல்கிற இந்த சிக்னேச்சர் கேம்பெயின் நடத்தினா அது முன்னாடி பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறைய பண்ணலை, வெறும் வந்து அறிக்கைகளாகவும் வெறும் வந்து வாய்ஜாங்களாகவும் தான் இருந்துச்சு. அது எல்லாமே தீவிரமாக இறங்கி அது செய்யணுன்றது தான் என்னுடைய முதல் இது. தண்ணீர் பிரச்சனை தீர்க்கணும், அது மாதிரி அடிப்படை வசதிகள் நிறைய இருக்குது. தர்மபுரி மக்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் வந்து இந்த 5 வருடத்தில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. என்னென்ன பிரச்சனை இருக்கோ அவங்க என்ன தேடி வர வேண்டாம், நானே அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட உட்காந்து அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டு தீர்வு கண்டிப்பாக காண்பேன். எந்த நேரமும் எப்படியே பார்க்க முடியுமா? இல்லை, ஒன்றும் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க. என்னோட தேர்தல் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து எல்லா பாத்ரூமை வந்து மாற்றிட்டு சானிட்டரி பேட் வந்து இருக்கிற மகளிர்கள் இதுக்கு பள்ளிக்கூடங்கள்லாம் கொடுப்போம்னு சொல்லிடுவோம். இதெல்லாம் யுனெஸ்கோ எய்ட் இருக்குது, யூனிசெஃப் எய்ட் இருக்குது, நிறைய வந்து எய்ட்ஸ் இருக்குது, நம்ம வந்து நம்மளோட ஃபண்ட் இருக்குது, மக்களோட இது இருக்குது, மக்களை திரட்டி பண்ணலாம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய திட்டங்கள்லாம் வேண்டாம். ப்ளஸ் ஏற்கனவே வந்து அந்த நீர்ப்பாசன பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து அவங்க ஒரு ஏடிஎம்கேலேயே வந்து அவங்க இது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரோடையும் தொலைமையாக போயிட்டு எங்கள் கழகத் தலைவர் தளபதி இருக்காரு, அவரை வச்சு எல்லாமே பேசிட்டு எல்லா திட்டங்களும் வந்து கொண்டு வரும். ஏன்னா ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் பார்த்தீங்கன்னாவே கலைஞர் ஆட்சியில் தான் கொண்டு வந்தது. இந்த மாவட்டத்துக்கு வந்து ரொம்ப வறட்சியான மாவட்டத்துக்கு வந்து தண்ணீர் கொண்டு வந்தது எங்கள் ஆட்சியில் தான். ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக பண்ண முடியும். எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து மனசு மட்டும்தான் வேணும், அது கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். அப்படி இல்லைனாலும் ப்ரைவேட் ஃபண்டிங் வச்சு பண்ணிட்டு கண்டிப்பாக இது எல்லாமே பண்ணுவோம். பொதுமக்கள் வந்து எளிமையாக சந்திக்கலாமா?
தேர்தல் இதுலயே மண்ணின் மைந்தன் சொல்லும் போதே சொல்லியிருக்கேன். நீங்க வந்து என் வீட்டு கூட நீங்க ஃபர்ஸ்ட் இது உங்க இது பிரச்சனையை நீங்க மற்றவங்களை வெளியே தேடி போகணும். ஆனா நான் கண்டிப்பா வந்து நீங்க என்ன என் வீட்டு கூட நீங்க வர வேண்டாம் இதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க பிரச்சனை உங்க வீட்டுக்கு நான் வந்துருவேன். உங்க வீட்டு உங்களோட ஒன்னா உட்காந்து உங்களோட ஒரு கப் காஃபி சாப்பிட்டு உங்க பிரச்சனை என்னன்னு கேட்டு கண்டிப்பா அது வந்து தீர்த்து வைப்பேன். இந்த இதில் வந்து முக்கியமான என்னுடைய இது வந்து எல்லாரோட வீட்டுக்கு யார் யார் இது சொல்கிறாங்களோ அவங்க ஊருக்கு போகணும், அந்த வீட்டுக்கு போகணும், அவங்களோட உட்காரணும், அவங்களோட பேசணும், அவங்களோட ஒரு நட்பு பழகணும், அவங்க என்னோட தோழமையாக இருக்கணும், அவங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கணுன்றது தான் என்னுடைய. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.